கர்த்தர் பெற்றோருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த பூமியிலே வாழ்கின்ற ஒரு விஞ்ஞானிக்கும் கடவுளுக்கும் நடப்பதாக ஒரு கற்பனையான ஒரு உரையாடல். அந்த உரையாடலிலே விஞ்ஞானி கடவுளை பார்த்து, கடவுளே, நீர் ஆதியிலே மண்ணை கொண்டு மனிதனை உண்டாக்கினீர் என்று நாங்கள் வாசித்திருக்கிறோம். இப்பொழுது நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவத்திலே முன்னேறி மனிதரை எப்படி உருவாக்குவது என்று கற்றுக்கொண்டோம். மண்ணிலிருந்து எங்களாலும் மனிதனை உண்டாக்க முடியும் என்று சொன்னார். கடவுள் அதை கேட்டுவிட்டு, அப்படியா, மிகவும் நல்லது, அப்படியானால் எங்கே ஒரு மனிதனை உருவாக்கி காட்டுங்கள் என்று சொன்னார். உடனே அது மிகவும் முன்னோரிய காலம் என்பதால் அவர்கள் ரெடிமேட் கெமிக்கல்ஸ் எல்லாம் வைத்திருந்தார்கள். மண்ணை எடுத்து அதை எல்லாம் கலந்து ஒரு மனிதனை உருவாக்க முயற்சித்தார். உடனே கர்த்தர், நிறுத்துங்கள், நீங்கள் மண்ணை எடுத்து மனிதனை உண்டாக்குவது இருக்கட்டும், முதலாவதாக அது உங்களுடைய மண்ணாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய மண்ணை எடுத்துத்தான், எனக்கு சொந்தமான மண்ணை எடுத்துத்தான் மனிதனை உருவாக்கினேன். எனவே உங்களுக்கு சொந்தமான மண்ணை எடுத்து உருவாக்குங்கள், என்னுடைய மண்ணை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், அப்படியால் உங்களுடைய மண்ணை எல்லாம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் எங்களுடைய சொந்த முயற்சியினால் மண்ணை உருவாக்க முயற்சிக்கிறோம் என்று அவர் சொல்லிவிட்டு யோசித்து பார்த்தார். பூமியிலே நாம் எதை எடுத்தாலும் அது கடவுளுடையது. அவர், நான் தான் இதை ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிறேன், அதிலிருந்து நீங்கள் உருவாக்கக்கூடாது, நீங்களாக ஒன்றை உருவாக்கி அதிலிருந்து மனிதனை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரே, அப்படியானால் என்ன செய்வது என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அப்படி கடவுள் அவரை பார்த்து, நீங்கள் சொன்னபடி அருகில் இருக்கிற மண்ணெல்லாம் அதன் இடத்திலே போய் சேரப்படுவது என்று சொன்னார். அவ்வளவுதான், அந்த வினாடி அந்த விஞ்ஞானியினுடைய சரீரம் துகள் துகளாக மாறி அது மண்ணிலே வெவ்வேறு திசையிலே போய் ஒட்டி கொண்டது. ஆம், அந்த விஞ்ஞானியின் சரீரமும் கடவுள் அமைத்த மண்ணினால் தானே ஆகியிருக்கிறது. எனவே கடவுள் கட்டளையிட்டபடி அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு துகள்களும் அது தரையோடு மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. அப்படியானால் அந்த விஞ்ஞானி இல்லாமல் போனான். ஆம், தேவன் உண்டாக்கினவர்களை கொண்டு நாம் வேறொன்றே உருவாக்கலாம், ஆனால் அதற்கும் ஞானமும் வாய்ப்பும் அவர்தான் கொடுக்க வேண்டும். கடவுளை மிஞ்சின மனிதன் கிடையாது, கடவுளோடு போராடி வெற்றி பெறவும் முடியாது. ஏனென்றால் அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர், சகல ஞானத்தையும் நமக்கு கொடுக்கின்றவர். ஆதியாகமம் 3:19, நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். சங்கீதம் 3:14, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நிறைவு கூறுகிறார். பிரசங்கி 6:10, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான், அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது, தன்னிலும் பலத்தவரோட போராட அவனால் கூடாது. ஆம், தேவன் பொறுமையோடு இருக்கிறார், அநேக காரியங்களை சகித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் நிர்ணயித்த காலம் வரை பாவம் இந்த உலகத்திலே ஆட்சி செய்யட்டும் என்று விட்டுவிட்டிருக்கின்றார். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. தமக்கு சித்தமானவர்களுக்கு தமக்கு சித்தமானதை கொடுக்க அவர் அறிந்திருக்கின்றார். அவரை அண்டிக் கொள்கின்றவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். சர்வ வல்லவரோடு எதிர்த்து நின்று போராட உருவினாலும் கூடாது. அதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருக்கு எப்பொழுதும் நாம் கீழ்ப்படிந்திருப்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் எப்பொழுதும் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.